வெல்கம் டு மணிமலர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்பியான மெதுவடை செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். நான் இப்போ வந்து 1/2 கிலோ உளுந்து ஒரு 100 கிராம் பச்சரிசி எடுத்து ஆல்ரெடி நான் ஊற வச்சிட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் ஊறின உடனே நம்ம வந்து அரைச்சிட்டு மெதுவடை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வடை சுட்டுக்கலாம். இது நல்லா ஊறி வந்திருக்குது. நம்ம சென்டர் அழுத்தி பார்த்தோம்னா அந்த பருப்போட உடையதில் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஊறி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம்னாவே போதும். இது நம்ம தண்ணி நிறைய விடாமல் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொஞ்சம் நல்லா கெட்டியாக பந்து மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தாவே தெரியும் நல்லா பாதி இது பதத்துக்கு அரைஞ்சி வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம்னாவே போதும். நம்மள தான் நான் அரைச்சிட்டேன். இது நல்லா டைட்டாக இப்படி பந்து மாதிரி மாவாயிருக்கு பாருங்கள். நான் ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான பொருளை ஒரு சைடு நான் ரெடி பண்ணிட்டேன். மாவு அரைக்கும் போதுவே பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகு சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க நம்ம பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் வந்து முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நான் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக மெதுவடை ரெடி ஆகிட்டுருக்கு. நான் அவளே அவ்வளோதான் ஒரு கையில் நான் தட்டி எடுத்தாச்சு. இதுக்காக வாழை இலை பேப்பர் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நான் ஒரு கையிலே பந்த மாதிரி உருட்டி சென்டரை நான் ரெண்டு விரல் வச்சு ஹோல் பண்ணி போட்டுடுவேன். அவ்வளோதான். இப்போ இந்த சைடு கொஞ்சம் நேரம் திருப்பி கொடுத்துட்டு நம்ம வடை ரெடி ஆகிட்டே இருக்கு. அவ்வளோதான் வடை எடுத்தாச்சு. சூடான கிறிஸ்பியான நம்மளுக்கு மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போட்டால் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.